லீவு நாள்ல வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க விட மாட்டேங்கிறீங்களே. கொஞ்ச நேரம் சும்மா வரியா? சைக்கிள் சாவி எங்க எங்க வச்சனே தெரியலையே. என்னாச்சு அட வட நீட்டு இருக்கீங்க? சைக்கிள் சாவிய காணும் ஷின்சான். சாவி தானே இதோ இருக்கு பாருங்க. இதோ என்னது சாவிய நீ வச்சிருக்கியா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இது சைக்கிள் சாவி இல்ல பீரோ சாவி. இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? சைக்கிள் சாவி எங்கேயாவது பாத்தியா சொல்லு. ஓஹோ, நேரம் பார்த்து இந்த சைக்கிள் சாவி கால வாரி விட்டுருச்சே. அத நான் எங்க வச்சிருப்பேன்? ஒருவேளை கடைக்குள்ளேயே எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேனா? போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நீ இங்க என்ன பண்ற? என் கூட வா. தொல்ல பண்றாருப்ப. எங்க போட்டேன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம. சைக்கிள் சாவியா? நான் எங்கேயும் பாக்கலையே. அச்சோ, அப்படின்னா நீங்களும் அதை பாக்கலையாங்க? எங்கயாவது கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆஹா, என் நிலைமை இப்படி மோசமாயிடுச்சே. நம்ம சைக்கிளோட ஸ்பேர் கீ அங்க வீட்டுல இருக்கான்னு பாரு. அநேகமா ஷூராக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது எங்க சைக்கிள் சாவிய பாத்தீங்களா? நீ இப்ப வீட்ல இல்லையா? அப்படி எங்க போயிருக்க நீ? நீங்க யாராவது எங்க சைக்கிள் சாவிய பாத்தீங்களா? நான் ஃபோன் பண்றேன். இங்க பாரு, நீ வீட்டுக்கு வந்த உடனே சைக்கிள் சாவி இருக்கானு பார்த்து எனக்கு ஃபோன் பண்ண. என்ன என்ன, வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுமா? சரி, எப்ப வரியோ அப்ப தேடி சொல்லு. ஆமா ஆமா, சைக்கிள் சாவிய எங்க வச்சனே தெரியல. ஏனாச்சுப்பா, அம்மா அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு தானே போயிருக்காங்க? ஆமா. அம்மாவுக்கு நாம ஃபோன் பண்றதுக்கு பதில் இங்கேயே சைக்கிள் சாவிய தேடி பாக்கலாம்லப்பா. அதான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டோமே, இப்ப என்ன பண்றதுனே புரியல. சைக்கிளை இங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போய் சாவிய கொண்டு வந்துடலாமா? ஆனா வரும்போது கார்ல வந்துருவோம். அப்படி கார்ல வந்தோம்னா சைக்கிளை எப்படி கொண்டு போறது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்நேரம் நான் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா ஜாலியா சந்தோஷமா ஜூஸ் குடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிருப்பேன். அமைதியா உட்காந்து ஜூஸ் குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு. ஆஹா, சந்தோஷமான வாழ்க்கை நாதி இதுதான். எல்லாம் நல்லதுக்குதான். சரி வா போலாம். ஒரு வீலை தூக்கிக்கிட்டே அப்படியே போயிடலாம் நினைச்சேன். அதுக்குதான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அது சரி, உனக்கு என் மேல ரொம்ப தான் அக்கறை ஷின்சான். ஒழுங்கா இறங்கி நடந்து வா. சாவிய தொலைச்சது நீங்க, நடந்து வர்றது நானா? வீட்டுல இருந்தாலாவது ஜாலியா விளையாடிட்டு இருந்திருப்பேன். கொஞ்ச நேரம் சும்மா வந்தினா ஏதாவது வாங்கி தருவேன். எனக்கும் ஏதாவது குடிக்கணும் போலதான் இருக்கு. அப்படின்னா நானும் இந்த சைக்கிளை புடிச்சுக்கிட்டு வரேப்பா. சரி, இப்ப நீங்க எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க சொல்லுங்க. நேரம் பார்த்து வந்து சைக்கிளை புடிச்சுக்கிட்டியா? சீக்கிரம் சீக்கிரம் பா, ஏதாவது வாங்கி குடுங்க. இதுக்கு மேல என்னால நடந்து வர முடியாதுப்பா. எனக்கு கை கால எல்லாம் வலிக்குது, ஏதாவது குடிச்சாதான் நகர முடியும். அது சரி. என்ன உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமா, அதான் சொன்னேன்ல, என் உடம்புல இருந்த தண்ணி எல்லாம் வேர்வையா போயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நாம தேம்ப நடந்து போலாம்ப்பா. கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்திருக்கல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணும். என்னதே, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் நீங்க இத வாங்கி கொடுத்திருக்கீங்க. சரி சரி. ஹலோ, யாரு சொல்லுங்க. என்னது, சாவி கிடைச்சிருச்சா? இதோ உடனே வந்துடுறேங்க. சாவி கிடைச்சிருச்சா? சைக்கிள்ல நாம இப்படியே ஓரமா விட்டுட்டு போயிடலாமா? இல்ல இல்ல, சரியா வராது, வா. நினைக்கிறேன் என்னது? இந்த பக்கம் ஒரு சைக்கிள் கடை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, அப்படின்னா நீங்க புது சைக்கிள் வாங்க போறீங்களா? இல்ல இல்ல, அங்க போனா நம்ம பூட்ட திறந்து கொடுப்பாங்க. இந்த பக்கம் தான் எங்கேயோ இருந்துச்சு. ஆஹா, மூடி இருக்கே. இன்னைக்கு விடுமுறையா? திறக்க மாட்டாங்களாப்பா. அதான் லீவுன்னு எழுதி ஓட்டிருக்காங்களே. இங்க பாருங்கப்பா, இதே ஏரியாவில இன்னொரு சைக்கிள் கடை கூட இருக்கு, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அந்த கடை இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்ச தூரம் தான்ப்பா. அந்த சிக்னலை தாண்டி போனா கடை பக்கத்துல தான் இருக்கு. சரி வா.
நீ சொன்ன மாதிரி எந்த கடையும் இல்ல, எதுக்காக போய் சொன்ன? நாம இப்பதானே சிக்னலையே தாண்டி இருக்கோம், அதுக்குள்ள கடை எப்படிப்பா வரும்? இப்படி கேள்வி கேக்குறீங்க, இதுக்குதான் சமூக சேவையை யாருக்கும் பண்றது இல்ல. சபா வந்தது வந்தாச்சு, சரி வா போய் பாப்போம். அப்பாப்பா வேகமா வாங்க, இங்க இருந்து அந்த சைக்கிள் கடை தெரியுது. அப்படியா, இதோ வரேன். இந்த கடையை எடுத்துட்டாங்களா, வேற இடத்துக்கு போயிடுச்சா? இத நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. உதவி செய்யறேன்னு எனக்கு உபத்திரவமா பண்ற. இதென்னது புது அட்ரஸ், அந்த கடைக்குதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. வாங்கப்பா வாங்க, நாம இந்த வழியா தான் போகணும். இதோ இதோ இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஏன் பின்னாலேயே வந்துகிட்டு இருங்க, நாம வந்தாச்சு. நாம பழைய இடத்துக்கே வந்துட்டோம். நைனா நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்புறீங்க. இதுக்கு மேல என்னால முடியல. இந்த சைக்கிள் கடைகளை தேடாம இருந்திருந்தா நாம வீட்டுக்கே நேரா போயிருக்கலாம். அதுவும் சரிதா. பேசாம இந்த பூட்டை உடைச்சிடலாமா? அது வந்து ஆபீசர், இது என் சைக்கிள் தான், சாவி தொலைஞ்சு போயிடுச்சு. இல்ல சார், இது எங்க அப்பா சைக்கிளே கிடையாது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே, அம்மா சைக்கிள்னு சொல்ல வந்தேன். என் வைஃப் தான் சொல்றேன், அவளோட சைக்கிள் தான் இது. ஓ அப்படியா, இது உங்களுக்கு தானா? சரி இருங்க, இதோ குடுக்கறேன். பேசிட்டீங்களா? சொல்லு மிச்சி. அது வந்து எல்லாம் இந்த ஷின்சானால தான், அவனால எனக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட நஷ்டம். சைக்கிள் சாவி பைக்குள்ளே இருந்து இப்படி ஆயிடுச்சே.